जय जय शंकर हर हर शंकर महाप्रियवा शरणम। प्रेयर फॉर ह्यूमैनिटी जीआर मामा महाप्रियवाट अल्द अल्द नम एल्लारुक्कुम स्पेशल प्रे पण चोल्लिरुक्का महाप्रियवा उत्तर कुडुत्तदनाल एंगल एल्लारुक्कुम ओरु भाग्यम कडैच्चदु। इट इज वेरी नाइस காத்தால எழுந்து நாலு மணிக்கு எழுந்துட்டு நம்ம அதர்ஸ்க்காக ப்ரே பண்ண போறோம்ங்கிற ஒரு ஆத்ம திருப்தி வேற எதுலையுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அந்த டைம் பிரம்ம முகூர்த்தம் டைம். சோ நானே மகாபெரிவாட்ட டைரக்டா சம்பாஷணம் பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா ஃபீல் ஆச்சு எனக்கு. சோ நல்லபடியா த ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ் 28 மார்ச்ல இருந்து April 1st வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இந்த பூஜையை நான் பண்ண முடிஞ்சது சுவாமியோட அனுகிரகத்தினால. இப்போ அதோட கண்டினியூஷன் எங்க அம்மா சொல்லுவாங்க. மா பெரியவா சரணம். April 2nd இன்னைக்கு என் பொண்ணு உஷா சீனிவாசன் 30th பூஜையில சக்சஸா முடிச்சா. ஆனா அன்னைக்கு சாப்பாடு போட முடியல, கொரோனா வைரஸ் ஒண்ணு, ரெண்டாவது ராமநாமி, யாருமே வரமாட்டா இன்னைக்கு. அதனால சவிதா மேடம் கிட்டக்க போன் பண்ணி கேட்டா, அதுக்கு அவ அந்த மேடம் சொன்னா 1 ரூபாய் பணத்தை முடிஞ்சு வச்சிருங்க மஞ்சள் துணியில, அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அந்த பூஜை, அதனால தப்பு கிடையாதுன்னு சொன்னான். இருந்தா கூட எனக்கு மனசு என்னமோ ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்தது, என்னடா சாப்பாடு போடல பூஜை பண்ணிட்டு அப்படின்னு. சனிக்கிழமை 4th அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுல யாருமே இல்ல, நானே பெரியாக்கிட்டு புலம்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாருமோ நடக்க மிரக்கல் நடக்கிறதுங்கிற எங்களுக்கு ஒண்ணுமே நடத்தலையே 9 வாரம் பண்ணி கூட அப்படின்ட்டு மனசு ரொம்ப வேதனையா அவர்கிட்டே யோசனை சொல்லிட்டு இருந்தேன். மறுநாளைக்கு 5th வெடிகாத்தால 4:30 எனக்கு ஒரு சொப்பனம், அதுல வந்து மகாபெரிவா எங்காத்து உள்ள வந்து உட்காந்து சந்தியாவந்தனம் பண்றா. அது யாருக்குமே தெரியாது வந்திருக்கான்னு. அவர் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மகாபெரியவரப்பா ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றா. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவர் கொண்டு ஆற்றுல சந்தியாவந்தனம் பண்ணிருக்காரு பெரியவா. அப்போ எங்களுக்கு தூக்கி அறிப்படுதுன்னா நாங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட சொல்றேன், மாமா நீங்க சொல்ற பாருங்க பெரியவா இங்கே வந்து உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அவருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பாடு போடணும், எல்லாம் ரெடி பண்ணுங்கோ அப்படிங்கிறாரு. அதுக்குள்ள மகாபெரிவாட்ட என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்து இருக்காரு, என்ன கொடுக்கறது, ஏதாவது கொடுக்கணுமே, ஒண்ணுமே உபச்சாரம் பண்ண கூட இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். அப்ப அவரே சொல்றாரு, எனக்கு கோதுமை தோசை வாத்து கொடு அப்படின்னு கேக்குறாரு. என்ன ஒரே சந்தோஷம், இன்னும் பெரியவா சாப்பாடு கேட்பாளா தோசை கேட்பாளான்னு ஒரு சந்தேகம். அதனால கவலைப்படாத கோதுமை தோசை பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் பண்ணிட்டு உஷாட்ட என் பொண்ணு கிட்ட கொடுத்து நீ பெரியவாட கொடுத்துரு அப்படின்னு ஒரு 3 தோசை பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் அது சாப்பிடுறாரா என்ன தெரியாது, கயிறு வாங்கிட்டாரு சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா இன்னும் 3 தோசை கொடு கையில அப்படின்னு கேட்கிறாரு. சரினு 3 தோசையும் கொடுக்குறான். அப்புறம் பார்த்தா அது அதோட நின்று போயிடுது. அப்புறம் இன்னும் வந்தவர் வந்து சொல்றாரு, எல்லாத்தையும் சாப்பாடு போடுவோம் ரெடியா அப்படிங்கிறாரு. திடீர்னு சொன்னா அத்தனை பேருக்கு நாங்க எப்படிமாமா சாப்பாடு போடுறதுங்கிறேன். அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு 7-8 பேர் உள்ள கொண்டு ஜென்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா. சாப்பிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கேக்குறாரு, மாமியை நீங்க ஐட்டம் நீங்க பண்ணினேடான்னு கேக்குறாரு. என்ன எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் சமாளிச்சுன்னு ஆமா நான் தான் பண்ணினேன்னு சொல்றேன். ஓ பார்த்தா உங்க கைப்பாக்கு மாதிரி தெரியல, எனக்கு எப்போதும் வழக்காம ஒருத்தர் பண்ணி கொடுப்பார், அந்த கவிப்பாக்கு மாதிரி இருக்கு, அதனால கேட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு உண்மையை மறைக்க முடியல, நானே சொன்னேன் மாமா அதை நான் பண்ணல அவதான் பண்ணிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சொப்பனம் கரைஞ்சு போச்சு. இதான் என்னுடைய அனுபவம். பெரியவா எங்காத்துக்கு வந்திருக்கா பூஜை முடிஞ்ச உடனே சாப்பிட்டு அவரே பிரசாதம் சாப்பிட்டு போட்டார் எங்காத்துல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜெய் ஜெய் சங்கர்.